அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோடெக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். திரவத்தங்கம் என்று அழைக்கப்படும் ஒரு உன்னதமான உணவை பற்றி இந்த வீடியோ பதிவில் காணப்போகின்றோம். ஆம், தாய்ப்பால். இந்த உலகிலேயே மிகவும் சுத்தமான, அதே வேளையில் மிகவும் சக்தி வாய்ந்த, பல்வேறு வகையான நன்மைகளை தரக்கூடிய ஒரு உணவென்றால் அதற்கு நிகர் தாய்ப்பால் மட்டுமே. அத்தகைய தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோ பதிவில் ஆழமாக ஆராயப் போகின்றோம். தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள். தாய்ப்பால் மற்ற உணவுகளை விட ஒரு உன்னதமான, சக்தி நிறைந்த சத்துணவாகும். இதனால்தான் இதனை திரவ தங்கம் என்றும் கூட அழைக்கின்றார்கள். தாய்ப்பால் கொடுப்பதால் பிள்ளைகள் மற்றும் தாய் இருவரின் சுகாதாரத்திற்கும் பல நலன்கள் கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட நலன்கள் சிலவற்றை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். குழந்தைகளுக்கு முதல் 6 மாதங்கள் வரை கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைகளுக்கு வயிறு மற்றும் குடல் நோய்கள் வராமல் தடுக்கும். தாய்ப்பாலானது குழந்தையின் ஜீரணத்திற்கு மிகவும் சுலபமானது மற்றும் மலச்சிக்கலை ஏற்படுத்தாது. தாய்ப்பால் குழந்தையின் ஜீரண உறுப்புகளில் நோய் எதிர்ப்பு தன்மையை பெருக்கும். தாய்ப்பால் பிறந்த குழந்தைகளுக்கு ஆஸ்மா மற்றும் காது சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாவதை தடுக்கின்றன. பசும்பால் கொடுப்பது சில பிள்ளைகளுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடும். அத்தகைய ஒவ்வாமை ஏற்படாமல் பாதுகாப்பது தாய்ப்பாலின் பணியாகும். தாய்ப்பால் கொடுப்பது 100% பாதுகாப்பானது. தாய்ப்பால் உட்கொள்ளும் பிள்ளைகள் மற்ற குழந்தையை விட உடல் பருமனால் சிறிதாகவே பாதிக்கப்படுகின்றன. குழந்தைகளுக்கு நீண்ட நாட்கள் தாய்ப்பால் கொடுப்பதால் உடல் பருமனானது ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தப்படுகிறது. தாய்ப்பால் கொடுப்பதால் லுக்கீமியா எனப்படும் இரத்த சம்பந்தமான புற்றுநோய் வகையையும் சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் பிற்காலத்தில் ஏற்படுவதை தடுக்க பயன்படுகின்றது. தாய்ப்பால் குழந்தைக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக விளங்குகின்றது. குழந்தையின் புத்தி கூர்மை அதிகப்படுத்தவும் தாய்ப்பால் மிகவும் உன்னதமான உணவாக கருதப்படுகின்றது. தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில் ஏற்படக்கூடிய பாசப்பிணைப்பு மற்ற எந்த உணவினாலும் கொடுக்க இயலாது. மேலும் தாய்ப்பாலின் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு தேவையான கொழுப்பு அமினங்கள் உள்ளன. தாய்ப்பால் கொடுக்காத தாய்மார்களோடு ஒப்பிடும்போது குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களின் உடல் எடை வெகுவ சீக்கிரமாக குறைகிறது என ஆய்வுகள் கூறுகின்றன. உடல் எடை குறைவது தாய்ப்பால் கொடுக்கும் தாயின் மன அழுத்தத்தையும் மற்றும் பிள்ளை பேருக்கு பின் ஏற்படும் இரத்தப்போக்கையும் குறைக்க உதவுகின்றது. குழந்தை பிறந்த பின் தாய்ப்பால் கொடுப்பதினால் பார்க்கும் தாய்க்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவதாக நம்பப்படுகின்றது. தாய்ப்பால் கொடுப்பதால் தாய் சேய் உறவில் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்த அவை உதவுகின்றன. தாய் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது ஏற்படும் அந்த அணைப்பு பிள்ளைக்கு மிகவும் ஆறுதலையும் தேற்றத்தையும் ஏற்படுத்தும். ஒரு சிறந்த வழி, எப்பொழுது தாய்ப்பால் கொடுக்க துவங்க வேண்டும்? குழந்தை பிறந்ததும் உடனடியாக தாய்ப்பால் கொடுக்க துவங்கிவிட வேண்டும். நன்கு ஈரத்துணியினால் துடைத்து எடுக்கப்பட்ட குழந்தையை தாய் தன் மார்போடு அணைத்து கொள்ள வேண்டும். இப்படி செய்வதனால் தாயின் மார்பிலிருந்து பால் சுரப்பதை தூண்டுவதோடு தாய்க்கும் சேய்க்கும் இடையிலான பாசப்பிணைப்பை இது ஏற்படுத்தும். குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் கொடுப்பதற்கான காரணங்கள். குழந்தை பிறந்த 30-60 நிமிடங்களில் நன்கு இயல்பாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் குழந்தைக்கு பால் உறிஞ்சும் தன்மை மிக அதிகமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். சீம்பால் என்பது குழந்தை பிறந்தவுடன் தாயின் மார்பிலிருந்து சுரக்கும் மஞ்சள் நிறமான சுரப்பு. இதில் முழுக்க குழந்தைக்கு தேவையான இம்யூனோ மாலிக்குல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பாதுகாப்பு பொருட்கள் உள்ளன. இப்பொருட்கள் குழந்தையை நோய் தாக்குவதிலிருந்து பாதுகாக்க முதன்மையானதாக பயன்படுகின்றது. இந்த சீம்பால் கிட்டத்தட்ட ஒரு நோய் தடுப்பு மருந்து போன்றது. தாய்ப்பால் கொடுப்பது தாயின் மார்பகங்களில் வீக்கம் கண்டு ஏற்படும் வலியை தடுக்கிறது. அதேபோல் குழந்தை பேருக்கு பின் ஏற்படும் உதிரப்போக்கை குறைக்கிறது. சிசேரியன் எனப்படும் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றெடுக்கும் தாயும் தாய்ப்பால் கொடுக்கலாம். இவ்வகை அறுவை சிகிச்சை தாய்ப்பால் கொடுக்கும் தன்மையை பாதிப்பதில்லை. இப்படிப்பட்டவர் குழந்தை பிறந்த 4 மணி நேரம் கழித்து தாய்ப்பால் கொடுக்கலாம். அல்லது அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படும் மயக்க மருந்துகள் என அழைக்கப்படுகின்ற அனஸ்தீசியா
விளைவுகளிலிருந்து சாதாரண நிலைக்கு திரும்பியவுடன் பால் கொடுக்கலாம். படுத்த வண்ணமாக ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம், அல்லது உட்கார்ந்த வண்ணமாக குழந்தைக்கு தன் மார்போடு அணைத்து கொண்டு பால் கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுத்த பின் மார்பகங்களில் தாய்ப்பால் கசிந்தால் என்ன செய்ய வேண்டும்? இது பொதுவாக அனைத்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சிறு பிரச்சனை. பால் கசிவு ஏற்படின் தாயானவள் தன் முழங்கை முட்டியினால் மார்பகங்களின் பக்கவாட்டில் அழுத்தம் செலுத்த வேண்டும். இப்படி செய்வதனால் பால் கசிவு ஏற்படுவதை தடுக்கலாம். தாய்க்கு உடல் நலக்குறைவு இருந்தால் தாய்ப்பால் கொடுக்கலாமா? ஆம், கொடுக்கலாம். பெரும்பாலான நோய்கள் குழந்தையை பாதிப்பதில்லை. சொல்லப்போனால் டைஃபாய்டு, மலேரியா காய்ச்சல், எண்புருக்கி நோய், மஞ்சட்காமாலை அல்லது தொழுநோய் போன்ற நோய்கள் பாதிக்கப்பட்டிருப்பினும் தாய்ப்பால் தருவதை நிறுத்த தேவையில்லை. தாய்ப்பால் ஊட்டுவதால் தாய்க்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன? தாய்ப்பால் ஊட்டுவதால் தாய்மார்களுக்கு மனச்சோர்வு, இதய நோய்கள், கர்ப்பப்பை, மார்பக புற்று போன்ற நோய் ஆபத்துகளை குறைக்க உதவுகிறது. பிரசவத்துக்கு பின் எடை இழப்புக்கும் உதவுகின்றது. எவ்வளவு காலத்திற்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும்? 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே ஊட்ட வேண்டும். அதன் பின்னர் 2 வருடங்கள் அல்லது அதற்கு மேலும் தாய்ப்பாலுடன் சேர்த்து பிற கூடுதல் உணவுகளை அளிக்க வேண்டும். இவ்வாறு தாய்ப்பாலை அளிப்பதன் மூலம் குழந்தைக்கு மட்டுமல்ல தாய்க்கும் பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுகின்றன. நோய் எதிர்ப்பாற்றல் குழந்தைக்கு அதிகரிக்கின்றது, மூளை வளர்ச்சி மற்றும் அதன் இயக்கம் அதிகரிக்கின்றது என ஆய்வுகள் கூறுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக தாய் மற்றும் குழந்தைக்குமான இணக்கமான ஒரு உறவை இவை அளிக்கின்றது. இத்தகைய சிறப்புமிக்க தாய்ப்பாலை எந்த ஒரு காலத்திலும் வீணடிக்க வேண்டாம். தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு பருகச் செய்வோம். ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்ப்போம். இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், உங்களை கவர்ந்திருக்கும் என நம்புகின்றோம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து நமது சேனலை மறவாது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பார்த்தமைக்கு நன்றி.